ஒருபோதும் உண்மை கிடையாது. ஒருவேளை அதை நம்பினால் அந்த பாதிப்பிலிருந்து விடுவிக்க அன்னைய சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. சார், இந்த அஞ்ஞானத்தால் நிறைய பேர் வந்து அவதிப்படுறாங்க. இந்த அஞ்ஞானத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? நிறையவே இருக்குது. ஆனால் ஒரு அஞ்ஞானத்துலேருந்து மீட்டோம்னா இன்னொரு அஞ்ஞானம் வந்துட்டு தான் இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். நிரந்தரமாக அவளை விடுவிக்கிறதுக்கு பெரும் போராட்டமாக தான் இருக்குது. அது எப்படின்னா, மக்கள்கிட்ட அது மாதிரி ஒரு சுபாவம் இருக்குது, தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு வண்ண தொலைக்காட்சி ஒன்று வாங்கினார். அதை வாங்கி வீட்டில் வச்சு ஆன் பண்ணி பார்க்குறாரு. அந்த டிவி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத அந்த ஊழியர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ரிமோட் வந்து ரொம்ப டெக்னாலஜி அதிகமானது. இதில் நீங்கள் வந்து இந்த ரிமோட்டில் சேனலை மாற்றுறதுக்கு இங்கிறது தான் இல்லை, 15வது மாடியிலேருந்து மாற்றினா கூட மாறும். அப்படி நேரம் 5வது மாடி கூட்டு முன்னார், அங்கேருந்து சேனல் அப்படி மாற்றி காமிச்சார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து சேனலை மாற்ற முடியுதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தார். அந்த டிவி ஊழியரும் வீட்டுக்கு போயிட்டார். ஒரு மாதம் பொறுத்து அவர் ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் வந்து எனக்கு இந்த ரிமோட்டை கொஞ்சம் மாற்றி கொடுங்க, ஏன்னா ஒவ்வொரு முறையும் சேனல் மாற்றும் போதெல்லாம் அதுக்கு நான் 15வது மாடிக்கு போக வேண்டியிருக்கு, இதனால் அந்த மேலே இந்த வாட்ச்மேன்ட்டு எனக்கும் ஒரே சண்டையாக இருக்குது, மாற்றி கொடுங்க அப்படின்னு. அவர் அந்த ரிமோட்டினுடைய ஸ்ட்ரென்த்தை தான் காமிச்சார். 5வது மாடி சொல்லியிருக்காரு. ஆமாம், இவர் ஒவ்வொரு முறையும் சேனல் மாற்றும் போது 5வது மாடி போயிட்டு மாற்றிட்டு வர்றாரு. அப்படிதான் போகணும்னு நினைச்சுட்டாரு. அதாவது எதையுமே சரியாக சொல்லப்படாத ஒரு புரிதல், ஒரு முழுமை இல்லாமல் வர்ற கோளாறு தான் அது. இந்த அஞ்ஞானங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே போகணும். நம்ம பரீட்சை தானே படித்தோம், பரீட்சை முடிஞ்சு போச்சு, படிப்பு ஓவர். அதுக்கப்புறம் யார் நம்ம கற்றுக் கொடுத்தா, யார்கிட்ட போய் நம்ம கற்றுக்கிட்டோம், யார் பேச்சு கேட்க மாட்டோம். அது தான் சுயமாக தான் தோண்டித்தனமாக சுயநலமாக இந்த சுதந்திரங்கிற பேரில் அட்டகாசம் பண்ணதுங்க. எதுக்குமே ஒரு சுய கட்டுப்பாடு, புரிதல், தெளிவு, ஞானம் இந்த மாதிரி தேடலோடு போய் அவங்க அதை கற்றுக்கிறதுக்கு இல்லை. நம்ம பிறக்கும் போதே அஞ்ஞானத்தோடு தான் பிறக்கிறோம். அஞ்ஞானத்தோடு வளர்ந்து அஞ்ஞானத்தில் கல்யாணம் பண்ணி அஞ்ஞானத்தில் குடும்பம் பண்ணி அஞ்ஞானத்தில் செத்து போகிறோம். இது அஞ்ஞானம் வந்து பிறப்பிலேயே ஒட்டியே இருக்கக்கூடிய விஷயம். அது இந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபடணும்னா தினம் தினமும் அதை பற்றின கான்சியஸ் வேணும். கான்சியஸுங்கிறது அன்னை சொல்கிற வார்த்தை. அந்த விழிப்பு நிலைங்கிறது எப்போதுமே இருந்தால் தான் இந்த அறியாமை விலகும். அறியாமைங்கிறது நமக்கு ஏதோ ரூபத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒருத்தர் காலையில் எழுந்திரிப்பார், ஒரு மைல ஓட விடுவார், திரும்ப மறுநாள் எழுந்திரிச்சு இன்னொரு மைல ஓட விடுவார். இப்படி தினம் தினமும் ஒரு மைல் ஓட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பார். அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, தினமும் ஒரு மைல் ஓடனா உடம்பு நல்லதுன்னு. ஓ, இவர் ஓடுறதுக்குள்ளே மைல் ஓட விட்டுருக்காரு. ஐயோ, அவங்க சொன்னது ஒரு மைல் ஓட சொன்னாங்க, இவர் ஒரு மைல் ஓட வச்சுட்டுருக்காரு. இதைத்தான் நம்ம அறியாமைன்னு சொல்கிறோம். எதை சொன்னாலும் அதனுடைய முழு உண்மையை தெரிஞ்சிக்காம புரிஞ்சுக்கிறதில்லை. எல்லாமே ஒரு மேலோட்டமான ஒரு நுனிப்புல் மேற மாதிரி விஷயத்தை கற்றுக்கிட்டு மனிதன் வந்து தன்னை விட அறிவாளி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இருக்குது. அதை விட்டுட்டு யார் மூலியமாவது நமக்கு நல்லது செய்திகள் புதுசு புதுசாக கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது, ஆனால் மனிதன் மட்டும்தான் பழசு. மனிதன் மட்டும்தான் இன்னும் பழசாக இருக்கிறான், மற்ற இதெல்லாமே புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு, எல்லாம் மாறிட்டே இருக்குது, இவன் மட்டும்தான் மாறுறதில்லை. அப்போ இந்த அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அளவுக்கு யாரும் நீதி போதனைகள் சொன்னது கிடையாது. அவ்வளவு அறிவாளிகள், அவ்வளவு ஞான கல்விகள், ரிஷிகள்லாம் வந்து மகான்கள் தோன்றி அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னும் அந்த மூட நம்பிக்கை, இன்னும் அந்த சம்பிரதாயம் சடங்கெல்லாம் விடாமல், இன்னும் அந்த பழைய ஆதி மனிதன் வாழ்க்கையிலேருந்து இன்னும் விடுபடாமல் இருக்கிறாங்க. காரணம் அறியாமை. இந்த அறியாமை போக்குறதுக்காகத்தான் நான் கூட கொஞ்சம் கடுமையாகவும் கொஞ்சம் கோபமாக கூட நான் கொஞ்சம் சில நேரத்தில் பேசிடுறேன். சில பேருக்கு அது வருத்தம். அதுக்காக நம்ம வந்து சமூகத்தை வந்து ஒரு மாற்றணும் வரும்போது இந்த மாதிரி சில முயற்சி எடுக்க தான் செய்யணும். அதனால் வந்து இதுக்கு வேண்டிய துணிச்சல் நமக்கு தேவை தான். நம்ம மக்களை வந்து மென்மையாக தான் ஹேண்டில் பண்ணால் மாறுவாங்கன்னா அது வந்து பல ஜென்மங்கள் ஆகும். கொஞ்சம் உரிமையோடு கொஞ்சம் கண்டித்து அவங்களுக்கு வேண்டியதை நம்ம கொஞ்சம் கொடுக்குற ஒரு அக்கறை நமக்கு இருக்கிறதுனால இது அன்பும் பாசத்தினால் பண்ணுறது. சமூகத்தை மாற்றணும்போது
நமக்கு சில கோபங்கள் வரும், அந்த கோபம் நியாயமானது, அதை வந்து யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது. சில நேரங்களில் எங்களுக்கு கோபமாக கூட ஃபோன் பண்ணி எங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துவாங்க, நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அஞ்ஞானத்தில் தானே பேசுகிறாங்க. இப்போ என் மீது ஒருத்தர் கோபம் வருதுன்னா அவருக்கு அவருடைய நிலையிலேருந்து அவர் நியாயத்தை சொல்கிறார், அதனால் அவங்க மேலே அவருக்கு வருத்தம் வராது. அதனால் எப்படி இருந்தாலும் சமூகத்தை சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், தன்னிலை ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், இதையெல்லாம் நம்ம வலியுறுத்தி இந்த உலகத்தை திருவுரு மாற்றம் பண்ணுவதற்கு அன்னை அரவிந்தருடைய பிளஸிங்ஸோடு எங்களோட பயணம் தொடரும். என்ன நேயர்களே, வாழ்க்கையில் தினம்